வணக்கம் குருஜி. ஒருவருக்கு ஏழரை சனி அதிகம் விளைவு ஏற்படுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு கிரக நிலை எவ்வாறு இருக்கும், சனி எவ்வாறு இருக்கும்? சொந்த நட்சத்திரத்தில், ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும் காலகட்டம் ஒருவர் வாய்விட்டு அழுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும்லாம் சொல்லியிருக்கிறேன். ஏழரை சனியோட மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்னன்னா, ஏழரை சனி உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஒரு குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 20 வயசாவது இருக்கணும். அந்த டீன் என்று சொல்லப்படக்கூடிய 19 டீன் ஏஜை நீங்க தாண்டி இருக்கணும். ஒரு மனிதனுக்கு ஏழரை சனி எப்படிப்பட்ட விளைவுகளை செய்யும்னு சொல்ல முடியும். ஆனாலும் நான் 100% சொல்லுவேன், என்ன தேவையோ அந்த தேவையை கொடுக்காமல் இருப்பவர் சனி. அந்த ஏழரை சனி காலகட்டங்களில் பணத்தை புரிய வைப்பார், உறவை புரிய வைப்பார், நட்பை புரிய வைப்பார், தனக்கு என்ன தேவை என்பதை புரிய வைப்பார். விதிவிலக்கு கேட்குறீங்க, விதிவிலக்குகள் இருக்கின்றன. அதற்கு ஜனன ஜாதகத்தில் சனி சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஏழரச்சனையில் பிறந்த தசா அமைப்புகளில் 6-8 தசாபக்திகள் வரக்கூடாது. ஏழரச்சனை அமைப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது 6-8 கூடிய தசாபக்திகள் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நிச்சயமாக ஏழரச்சனைக்கு கூடுதலான கெடுபலன்கள் இருக்கும். கிருத்திகையுடைய 1 பாதம் மேஷத்தில் இருக்கும், மீதி 3 பாதம் ரிஷபத்தில் இருக்கும். இந்த மாதிரி 2 ராசிகளில் விரவி கிடக்கும் நட்சத்திரங்களை நாம் உடைபட்ட நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம். விருச்சிக ராசிக்காரர்கள் கண்ணுக்கு தெரிந்து எல்லோரும் கஷ்டப்பட்டார்கள். அப்போ அந்த விருச்சிக ராசியில் அதிகமாக கஷ்டப்பட்டது அனுஷமும் கேட்டையும் தான். அதை விட முக்கியமாக யோக தசைகள் அல்லது ராஜயோக தசைகள் நடக்கும்போது ஏழரை சனி பாதிப்புகள் இருக்காது. ஒருவர் இறப்பதை கணிக்க அவரின் மகனின் ஜாதகத்தில் கர்மம் பண்ணும் நேரம் வந்துவிட்டதா என பார்க்க வேண்டும் என தாங்கள் சொல்லி உள்ளீர்கள். அவருக்கு அம்மா உயிரோடு இருந்தா அந்த தாய் தன்னுடைய மகனை இழக்கும் அமைப்பு இருக்கிறதா? 5ஆம் வீடு, 5ஆம் அதிபதி, அவருடைய 5ஆம் அதிபதி, அவருடைய குரு, இதெல்லாம் கெட்டு போயிருக்கா? இறக்கப் போகிறவருடைய மனைவி 7ஆம் அதிபதி, களத்திரக்காரகனாகிய, சில பேர் செவ்வாய்னு சொல்லுவாங்க, இல்லை, களத்திரக்காரகனாகிய சுக்கிரன் 7ஆம் அதிபதி, 7ஆம் வீடு, அந்த அமைப்பு உள்ள அந்த பெண்ணிற்கு கணவனை இழக்கும் அமைப்பு வந்திருக்கா? ஒரு இறக்கும் நபருடைய தாயின் ஜாதகத்தில் அவர் மகனாக இறக்கப் போவது பதிவு செய்யப்பட்டிருக்கும். இறக்கப் போகிறவருடைய மகனின் ஜாதகத்தில் தந்தையாக அவருடைய இறப்பு பதிக்கப்பட்டிருக்கும். நான்கு நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. கை குழந்தை இருக்கின்ற வாலிபர் மனைவியோட கருத்து வேறுபாடு பாட்டினால சண்டை போட்டு விஷத்தை குடிச்சிட்டாரு, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறோம், டேட் ஆஃப் பர்த்து டைமும் பிரச்சனைலாம் கேட்டால் இங்கே தெளிவாக தெரிகிறது அவர் பிள்ளைக்க மாட்டார்ன்ட்டு. அப்போ அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து கேட்குறேன், தெளிவாக தெரியுது தாப்பா இறக்க போகிறாரு, தெளிவாக 100க்கு 100. அவருடைய ஜாதகத்தை விட அவருடைய புள்ள ஜாதகத்தில் அவர் அந்த கை குழந்தை 2 வயது 3 வயதுலேருந்து தகப்பனம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. சூரியன், அதாவது இங்கே வக்ரமும் வக்ரமே அடையாத சனி 9ஆம் பாவகாதிபதியும் சூரியனையும், இங்கே சனி வக்ரமடையாத சனி குருவின் பார்வையை அடைந்திருந்தாலும் வக்ரமடையாத சனி அந்த குருவை பார்த்ததால், சூரியனை பார்த்ததுனாலும் 9ஆம் வீடு வலுவிழந்தது. இந்த குழந்தைக்கு 4-7 அதிபதி பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால நிச்சயமாக தாயார் இருக்கிறார், தாய் உயிரோடு இருக்கிறார், ஆனால் தாயாக இல்லை. வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.